நேற்று எபிசோடில் நம்ம ராஜா ராணியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அவள் தேடி வந்த டாக்குமெண்ட்டை நைட்டு அவள் தேடிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வரான். அவங்க கூட சண்டை கட்டும்போது அந்த சத்தத்தை கேட்டு கசின், அவங்க அப்பா எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக ராஜா ராணி கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா ட்ராமாஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ராணியுடைய அப்பா கசின் கிட்ட சொல்லுவார், எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு, அதுவும் போக ஸ்க்ரீனும் கிழிஞ்சிருக்கு. சரி, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இவங்களுக்கு நம்ம ப்ரைவசி கொடுக்கணும், அதனால் ஆளுங்களையெல்லாம் இங்கேருந்து வெளியே அனுப்பு அப்படிம்பாரு. கசினும் எல்லா ஆளுங்களையும் வெளியே போக சொல்ல கட்டளை இட்டுட்டு அவர் மட்டும் தனியாக ராஜா ராணி தங்கி இருந்த இடத்துக்கு வருவார். அவருக்குள்ளே ஏதோ சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ராஜா ஒரு வழியாக ராணியை சமாளித்து தூங்க வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை தேடி போகிறாரு. ஒரு வழியாக அந்த செல்ஃபை கண்டுபிடிச்சி சாவியெல்லாம் போட்டு திறந்து அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அவர் தேடி வந்த டாக்குமெண்ட் அங்கே இல்லை. இங்கே இல்லைன்னா வேறு எங்கே இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. அதே நேரத்தில் ராணி தூக்கத்திலேயே ஏதோ பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்த நம்மளுடைய கசின் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்கேருந்து அப்படியே திரும்பி போயிடுறாரு. ஒருவேளை கிணத்துக்குள்ளே அதையே ஒழிச்சு வச்சுருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தில் நம்ம ராஜா கிணத்துக்கிட்ட போய் காஞ்சி போன இலையிலையெல்லாம் தீயை வச்சு அந்த கிணத்துக்குள்ளே செக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆளுங்க அங்கே வர அங்கேருந்து ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி கரெக்டாக நம்ம ராணியோட ரூம்க்கே வந்து சேர்றாரு. ராணியும் கரெக்டாக காலையில் முழிக்கிறாங்க. ராஜாவும் சொல்கிறாரு, நைட்டெல்லாம் பயங்கர டயர்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி நல்ல தூக்கத்தையே தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. ராணிக்கு நல்லாவே தெரியுது நைட்டு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு, ஆனால் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இங்கே நம்ம ராஜாவும் ராணியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போவே நம்ம ராணி நினைக்கிறாங்க, இன்றைக்கி நம்ம எப்படியாவது பேலஸ்க்கு திரும்பி போயே ஆகணும் அப்படின்ட்டு. இங்கே பெரிய மகாராணி ஒரு பக்கம் ராணியோட சாப்பாட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. அங்கே வர மினிஸ்டர்கிட்ட ராணி வந்தாச்சான்னு கேட்குறாங்க, இன்னும் அவங்க வரலங்கிறாங்க. சரி, நான் ராணியை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மினிஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் ராணியை மிஸ் பண்ணுறீங்களா இல்லை அவங்க சமைக்கிற சாப்பாட்டை மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, நீ சீக்கிரமாக அவளை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மினிஸ்டருடைய பையனை பற்றி பேசுகிற அவங்க அது வந்து அவருடைய வளர்ப்பு மகன்னு சொல்லி அவனை பற்றி ஏதோ சொல்கிறாங்க. இங்கே கசின் அவருடைய ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு நேராக ராஜாவோட பிரதர்கிட்ட போய் நான் வந்து இந்த இடத்த சோதனை பண்ணணுங்கிறாரு. அதுக்கு ராஜாவோட பிரதர் முடியாதுன்னு சொல்லும்போது இவர், இல்லை ராஜாவோட படையில் சந்தேகத்துக்கிடமான ஆட்கள் இருக்கிறாங்க, அதையும் நான் வந்து தெளிவுபடுத்திக்கணும்னு அவர்கிட்ட சண்டை கட்டிட்டு அவங்க தங்கி இருந்த இடத்துலலாம் சோதனை பண்ணுறாங்க. இங்கே நம்ம சின்ன மகாராணி மினிஸ்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, நம்மளுடைய அம்பு ரெடி ஆகிடுச்சு, நம்ம அதில் விஷத்தை இன்னும் நல்லா தடவணும், அதுதான் நமக்கு வேலை. யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நேற்று செகண்ட் குயின் என்கிட்ட சொன்னான், அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம செகண்ட் குயினும் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஆள்கிட்ட நேற்று மகாராணி கொடுத்த ஹேர் கிளிப்பை கொடுத்து எனக்கு இதையே போட்டு விடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேருந்து தெரியுது அவங்களுக்கு குயின் ஆகிற ஆசை வந்துருச்சு, மேலும் அதற்கான முயற்சியிலையும் இவங்க ஈடுபட போகிறாங்கன்னு. ராஜாவை அவருடைய பிரதர் வந்து சந்தித்து நேற்று நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. இதையெல்லாம் பெரிய மகாராணி தான் செய்வாங்கன்னு ராஜா சந்தேகப்பட்டு தமக்கு இனிமேல் நேரமில்லை அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போது அரண்மனையிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறதா நம்ம கசின் ராஜா கிட்ட, நீங்களும் ராணியும் இன்றைக்கே வந்து அரண்மனைக்கு திரும்பணும், இது நம்ம பெரிய மகாராணியுடைய கட்டளை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ராஜா, ராணிக்கு இன்னுமே உடம்பு நல்லா இல்லை, அதனால் இன்றைக்கி நாங்கள் தங்கிட்டு நாளைக்கு தான் வருவோம், இனிமேல் நீ எதுவும் பேசாத அப்படின்னு நம்ம கசினை பார்த்து ஆர்டர் பண்ணிடுறாரு. இங்கே நம்ம ராயல் சீஃப் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் இப்போ கிச்சன் இருக்குது, ராணி அங்கே இல்லை அப்படிங்கிறதே அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவர் நம்ம ராணியோட வேலையால் மீட் பண்ணி, இந்தா இதுக்காக இதையே நான் உனக்காகத்தான் கொண்டு வந்தேன், நான் வர வழியில் கீழே கடந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எதையோ கொடுக்குறாரு. அதை பார்த்த இவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. நீ வந்து என்னுடையவ, ஆனால் என்னுடையவ இல்லை அந்த மாதிரி ஏதோ அவங்க கிட்ட சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம செகண்ட் குயினும் பிரதரும் பேசிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் ராஜா வந்து அரண்மனைக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறத கேட்டு இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஆனால் அது என்ன வேலைன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட இவங்க, ஒருவேளை ராஜா நம்மளை இப்படியே மறந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
நம்ம ராஜாவும் ராணியும் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக மக்கள்கிட்ட போய் பேசி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜாலியாக அங்கே ஒரு கடையில் போய் சாப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த சாப்பாடு இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, இந்த அரசாங்கம் ரொம்பவுமே ஊழல் நிறைஞ்சதாக இருக்குது, மேலும் மக்கள் தலையிலையும் ரொம்ப வரியை சுமத்துறாங்கன்னு. அங்கிருந்து ராஜா நேராக போய் அவங்க கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ராஜாக்கும் இதிலெல்லாம் பங்கிருக்கும் போல. அதோட நிற்காமல் ராஜாவோட குடும்பமும் ஊழல் பண்ணவங்க தான், அதனால தான் அவங்கள எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ராணி அப்போ அங்கே வந்து, இதையெல்லாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது, ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றி பேசாதீங்க அந்த மாதிரி சொல்லி அங்கிருந்து ராஜாவை கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ராணியை சில திருடங்க வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மாதிரி என்ட்ரி போடுறாரு நம்ம ராஜா. ஆனால் ராணி அதுதான் சமயம்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. ஓடினவங்க, ஆஹா ஒருவேளை நம்ம ராஜாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சானா என்ன செய்யறதுன்னு சொல்லி திரும்பியும் வராங்க. ஆனால் அங்கே பார்த்தா ராஜா வேற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுருக்காரு. ராஜா அவங்கள அடிச்சுட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறாரு. சரி எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடங்கிட்டேயே ராணி அவனுடைய காசையே திருடிக்கிறாங்க. மினிஸ்டர் அனுப்பின ஆள் அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கான், நீங்கள் சொன்ன வேலையை என்னால் முடிக்க முடியல, அங்கே ஒரு திறமையான போர் வீரனை மாதிரி ஒரு ஆள் எங்கூட பயங்கரமாக சண்டை கட்டுனா, அதனால தான் என்னால் செய்ய முடியல அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறாரு. இன்னொரு தடவை நீ தோத்துட்டு வந்த நின்னா உனக்கு வந்து நான் திருப்பியும் இந்த மெடிசினை கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நீ வந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாரு. என்னுடைய குடும்பத்துடைய வரலாறு தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வீக்னஸ், அன்னைக்கு உன்னைய நான் கொலை பண்ண வந்ததை நீ ஏன் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு ராஜா ராணிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இதில் மூக்கை நுழைச்சி வம்பலை மாட்டிக்க நான் விரும்பலை அதனால தான் அப்படின்னு. இங்கே நம்ம ராஜாவோட ஃப்ரெண்டும் பிரதரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ராஜா கூட ஒருத்தன் சண்டை கட்டினான், அவன் வந்து மூஞ்சியில் ஒரு முகமூடி போட்டிருந்தான், அதனுடைய படம் தான் இது, இதை எடுத்துகிட்டு போய் நீ வெளியில் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜாவோட ஃப்ரெண்டு மாறு வேஷத்தில் போய் ஒரு முகமூடி கடையில் அந்த முகமூடியை பற்றின விவரங்களை விசாரிச்சுக்கிட்டு வராரு. திரும்பி வரும்போது இங்கே நம்ம பணக்கார வீட்டு பையன் அவருக்காக காத்துட்ருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராயல் கிச்சனில் நம்ம செஃப் ஏதோ இழந்தவர் மாதிரி உட்காந்து என்னென்னமோ யோசிச்சுட்ருக்காரு. அப்போது அங்கே வர வேலையால் பெரிய மகாராணிக்கு வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆசையாக இருக்காமல் அதையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை விட நம்மளுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, நம்மளுடைய கைவரிசையெல்லாம் இறக்கிற வேண்டியதுதான்னு சொல்லி எல்லா பழி கொண்டு வாங்கன்னு ஆர்டர் போட்டு எல்லா விதவிதமாக ஏதோ சமைக்கிறாரு. ஆனால் எதுவுமே நல்லால. கடைசியாக கடுப்பாகிற நம்ம ஆள் செஃபை ஒரு உதவிட்டு கீழே தள்ளிட்டு இதெல்லாம் ஒரு சமையலா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம குயின் உடம்பில் இருக்கிற செஃப் ரொம்பவுமே கவலையில் இருக்கார். போக போக இந்த உடம்பே நம்மளுக்கு பழகிரும் போல் இருக்குது, இப்போவே இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைட் புலம்பிகிட்ருக்காரு. பெரிய மகாராணியும் சின்ன மகாராணியும் பேசிக்கிறாங்க. நீ வந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான தப்பையே பண்ணிட்டு வர, உன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நீ தான் காரணம், அதை மறைக்கிறதுக்காக நீ மித்தவங்க மேலே பழி போட பார்க்குற அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சின்ன மகாராணி ஆல்ரெடி ஏதோ பூஜையெல்லாம் செஞ்சு மாட்டிட்டங்காட்டிக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. இனிமேல் தப்பு பண்ணுறவங்க மேலேயெல்லாம் நான் இரக்கமே காட்ட மாட்டேன், என்னுடைய கால்கள் ரொம்ப வலிக்குது, எனக்காக நீ இந்த சாக்ஸை கழட்டி விடுங்கிறாங்க. நம்ம சின்ன மகாராணியும் ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு வர வழியே இல்லாமல் அந்த சாக்ஸை அவங்களுக்காக கழட்டி விடுறாங்க. இங்கே மினிஸ்டரை சந்திக்க வராரு அவருடைய பையன். அவர்கிட்ட மினிஸ்டர் கேட்குறாரு, எதுக்காக உன்னோட படையை கூட்டிட்டு நீ ராஜாவோட படையை போய் சோதனை பண்ணன்னு. ஆமாம், அதில் சந்தேகத்துக்கிடமான ஆட்கள் இருக்காங்க, அதனால தான் நான் சோதனை பண்ணேன். ஆமாம், 7 பேர் இருக்காங்க, அதை பற்றி எனக்கு தெரியும், இதில் நம்ம பெருசாக தலையிடக்கூடாது, நம்ம தலையிட்டால் நம்மளுடைய எதிரிகள் இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் மறைமுகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, அது நமக்கு தான் ஆபத்து. ஒரு வழியாக நைட் ஆகுது. ராஜாவும் அவர் தேடி வந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்காக கிணத்துக்குள்ளே இறங்குறாரு. ஆனால் அவருக்கு பழைய ஞாபகங்களெல்லாம் வந்து மயக்கமாக வருது. ஒருத்தங்களை யாரோ கொல்ற மாதிரியும் ராஜாவும் அவருடைய அம்மாவும் உயிருக்காக ஓடுற மாதிரியும் நினைக்கிறாரு. அப்போ அந்த அம்மா, நீ இந்த கிணத்துக்குள்ளே இறங்கிடு, நீயாவது உயிரோடு இரு, நான் கண்டிப்பாக உனக்காக திரும்பி வரேன் அப்படின்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த கிணத்துக்குள்ளே அவரை இறக்கி விட்டுறாங்க. நம்ம ராஜாவுக்கு இதையெல்லாம் நினச்சி ஒரே தலை சுத்தலாக இருக்குது, அவர் ரொம்ப பயப்பட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ராணி சரியாக தூங்காமல் ஏதோ ஒன்றை பற்றி யோசிச்சுட்டு படுத்துட்ருக்காங்க. இங்கே நம்மளுக்கெல்லாம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ராணி அப்புறம் செகண்ட் குயின் ஒரே இடத்துல தான் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. நம்ம ராணிக்கு அன்றைக்கி பிறந்த நாளாக இருக்கும், அவங்க அவங்க அம்மாவுடைய புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நாள் முழுக்க.
நம்ம ராணி செகண்ட் குயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, என்னோட அம்மாவை பார்க்கணும், அதுதான் எனக்கு ஆசைன்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நம்ம செத்துட்டா நம்ம போய் நம்ம அம்மாவை மீட் பண்ணலான்னு. உடனே இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த கிணத்துக்குள்ளே இவங்க இறங்கிடுவாங்க. அங்கே தான் நம்ம ராஜாவும் இருப்பார். அவரை பார்த்தா நம்ம ராணி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துடலான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ராணியை தேடிட்டு அங்கே நிறைய ஆட்கள் வந்துடுவாங்க. நம்ம ராணி சொல்லுவாங்க, கண்டிப்பாக நான் உனக்காக திரும்பி வந்து நான் உனையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துலேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க. ராணியுடைய அப்பாவும் மினிஸ்டரும் இந்த கிணத்தை நாம் இனிமேல் திறந்து வைக்கக்கூடாது, இதைய மூடி மேலே பாறாங்களை வைங்கன்னு சொல்லி கட்டளை போட்டுடுறாங்க. அதுக்காக நம்ம ராணி ரொம்பவே அழுகிறாங்க. இதை மூடாதீங்க மூடாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே அதையே கேட்க மாட்டாங்க. இதையெல்லாம் நம்ம செகண்ட் குயின் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. உள்ளுக்கு நம்ம ராஜாவும் ரொம்ப பயப்படுறாரு. என்னைய வந்து யாராவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே அழுதுட்டுருக்காரு. நம்ம ராணி இங்கே அவருடைய பிரதர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பையன் இருக்கா, அவங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்லி, தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணியும் பிரதரும் அந்த கிணத்துக்கிட்ட போய் அந்த கல்லையும் அந்த மூடியையும் கஷ்டப்பட்டு திறந்துடுவாங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்க அவங்க அங்கேருந்து ஓடிடுவாங்க. உள்ளே இருக்கும்போது ராணி அவங்களுடைய அம்மாவுடைய புக்கை நம்ம ராஜா கிட்ட கொடுத்துருப்பாங்க. ராஜாவும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த சின்ன பொண்ணு நம்மளோட உயிரை காப்பாத்துறதுக்காக திரும்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கிணத்துலேருந்து வெளியில் வருவார். ஆனால் அங்கே நம்ம செகண்ட் குயின் தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்குற நம்ம ராஜா, இவங்க தான் நம்மளோட உயிரை காப்பாத்துனாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த புக்கை நம்மளுடைய செகண்ட் குயின் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த புக்கு தான் இப்போ நம்ம செகண்ட் குயின் கிட்ட இருக்கிற புக்கு. நம்மளோட குயின் தான் ராஜாவை உண்மையாக காப்பாற்றினது. ஆனால் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் கிணத்துக்குள்ளே மீட் பண்ணது, அவரோட உயிரை காப்பாற்றினது எல்லாமே செகண்ட் குயின். அதனால தான் ராஜாவுக்கு செகண்ட் குயினை ரொம்ப பிடிக்கும். இந்த உண்மை வெளியில் தெரிஞ்சால் தன்னை வெறுத்துருவார் ராஜா அப்படின்னு தான் செகண்ட் குயின் பயப்பட்டிருக்காங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. இங்கே பார்த்தா ராஜா ரொம்ப மயக்கத்தில் செகண்ட் குயினோட பேரை சொல்லி அவரோட சின்ன வயசு ஞாபகத்தில் என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. நம்ம குயினும் கிணத்துக்குள்ளே பாதி மயக்கத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்துடுறாங்க. அவங்க எப்படி ராஜாவை காப்பாற்றுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லா பற்றி நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்டு.